முதல் அரையிறுதி ஆட்டத்தில் பார்த்தீங்கன்னா தென்னாப்பிரிக்கா அணி ஆப்கானிஸ்தானை எதிர்கொள்ள உள்ளது. இரண்டாவது அரையிறுதி போட்டியில் இந்திய அணி இங்கிலாந்தை எதிர்கொள்ள உள்ளது. முதல் அரையிறுதி போட்டியானது இந்திய நேரப்படி நாளை காலை 6 மணிக்கு துவங்கி இந்தியா இங்கிலாந்து பங்கேற்கும் இரண்டாவது அரையிறுதி போட்டியானது நாளை 8 மணிக்குமே துவங்க இருக்கும். T20 உலகக்கோப்பை 2022 தொடரின் அரையிறுதியில் இந்தியா இங்கிலாந்து ஆகிய அணிகள் மோதி இந்த போட்டியில் தொடர்ந்து அபாரமாக செயல்பட்ட இங்கிலாந்து அணி 10 விக்கெட்கள் வித்தியாசத்தில் வென்று இதற்கு பழிக்கு பழிவாங்க தற்பொழுது சிறந்த வாய்ப்புமே கிடைத்து வந்திருக்கு. அதாவது நடப்பு T20 உலகக்கோப்பை 2024 தொடரில் இந்திய பெரிய மாற்றங்களை செய்யவில்லை. லீக் சுற்றுடைய முடிவில் முகமது சிராஜுக்கு பதிலாக குல்தீப்பே அவர்கள் சேர்க்கப்பட்டு அவ்வளவுதான், அதைவிட பெரிய மாற்றம் எதுவும் செய்யவில்லையா. இதற்கிடையில அரையிறுதிக்கு முன்பு இந்திய அணியில் இருந்து ரவீந்திர ஜடேஜா நீக்கப்பட்டு அதற்கு மாற்றாக இஸ்வேந்திர சகல் சேர்க்கப்பட வாய்ப்பிருக்கான். அதாவது கயானா பீச்சில் ஸ்பின்னர்களால் பெரிய தாக்கத்தை ஏற்படுத்த முடியும் என்பதால் தான் இந்த மாற்றம் செய்யப்பட வாய்ப்பு இருப்பதாகவும் கருதப்பட்டிருக்காங்க. இந்திய உத்தேச 11 அணியில பாத்தீங்கன்னா ரோஹித் சர்மா அவர்கள் கேப்டனாகவும், விராட் கோலி, ரிஷப் பந்த், சூரியகுமார் யாதவ், ஸ்வாம் துபே, பாண்டியா, அக்சர் பட்டேல், குல்தீப் யாதவ், ஹர்ஷித் சிங், பும்ரா, இஸ்வேந்திர சகாலும் இறுதிப் போட்டியானது வருகிற சனிக்கிழமை அதாவது June 29 8 மணிக்கு துவங்கி நடைபெற உள்ளது. இந்த போட்டிக்கு பாத்தீங்கன்னா ரிசர்வ் டே உண்டு என்பதும் குறிப்பிடத்தக்கது. சரி ஓகே, இது போன்ற கிரிக்கெட் பற்றி வெளியாகும் அனைத்து செய்திகளை நீங்க உடனே தெரிஞ்சுக்க நம்மளுடைய கிரிக்கெட் நியூஸ் அப்டேட் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. பக்கத்தில் உள்ள பெல் ஐகானை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நீங்க நம்ம வீடியோவை மிஸ் பண்ணாம பார்க்கலாம்.